பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா சுகமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நம்ம சந்தோஷமாக இருக்கணும் தானே ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நீங்கள் அவரோடு கூட நடந்தால் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும், சரியா? இயேசுவோடு நடப்பதுன்றது ஒரு இனிமையான அனுபவம் இல்லை. இல்லை, நம்ம வாழ்க்கையில் பாடு பிரச்சனை வரதான் செய்யும். அந்த தினமும் நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள் இருக்கும், அதுக்கு மத்தியில் இயேசு கூட இருக்கிறார்ல, அதான் சந்தோஷம். அவர் பார்த்துக்கிடுவார், எதுக்கு பயப்படுறீங்க? ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னு மட்டும் நீங்கள் கவனிங்க. நீங்கள் நல்லா இருக்கணும்ல, அதானே விரும்புகிறீங்க? நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், வேலை வருமானம் நல்ல சுகம், என் குடும்பத்தில் எல்லோரும் சுகமாக இருக்கணும், என்னை சுற்றில் இருக்கவங்களும் நல்லா இருக்கணும், அப்படி தான் நம்ம எல்லாருமே விரும்புகிறோம்ல. கிறிஸ்தவங்க மட்டும் இல்லை, பக்தி உள்ள எல்லா மக்களுமே அதான் விரும்ப, எல்லோரும் நல்லா இருக்கணும், அதுக்கு வேண்டிக் கொள்றேன்னு சொல்லுவாங்க. அப்போ நல்லா இருக்கணும்னு விரும்புகிறோம். நல்லா இருக்குன்னா என்ன பண்ணணும் தெரியுமா? நம்ம நினச்சா மட்டும் போதாது, விரும்பினா மட்டும் போதாது, நம்ம ஒன்று செய்யணுமா? பிரசங்கி 8:12 ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருக்கிறவர்களே நன்றாயிருப்பார்கள். அதாவது தேவனுக்கு பயந்து அவருக்கு முன்பாக, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருக்கிறவர்களே நன்றாயிருப்பார்கள். நீங்கள் நல்லா இருக்கணும்ல, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்ல, அதுக்கு என்ன செய்யணும்? சும்மா நல்லா இருக்கணும் வேண்டுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் மட்டும் போகாது. நீங்கள் தேவனுக்கு பயந்து நடக்கணும். தேவ பயம் நமக்குள்ளே இருக்கணும். தேவ பயம் இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா உங்களுக்கு? யோசேப்புன்ற ஒரு வாலிபன், அவன் ஒரு வீட்டில் அடிமையாக இருக்கிறான். அவனுடைய எஜமாட்டி, இன்னொருத்தனுடைய மனைவி வந்து, என்னோட பாவம் செய்யவா அப்படின்னு அவன் அழைக்கிறான். அவன் அதிகாரத்தில் இருக்கிறவா, இவன் வந்து அடிமையாக இருக்கிறவன், இவன் ஒரு வாலிபன். அப்போ அவன் சொல்ல, அவன் தேவனுக்கு பயந்து நடக்கிறவன். அவன் சொல்கிறான், என் தேவனுக்கு முன்பாக இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். நீ இன்னொருடைய மனைவி, எஜமா என்னை நம்பி வச்சிருக்கிறாரு, நான் துரோகம் பண்ண மாட்டேன், என் தேவன் என்னை கவனித்து கொண்டிருக்கிறார். அதுதான் உண்மையான தெய்வ பயம் என்பது. அப்போ தேவனுக்கு பயந்து நடக்கிறவங்க தான் நன்றாக இருப்பாங்களாம். யோசேப்போடு பயந்து நடந்ததுனால பாவத்துக்கு விலகி ஓடினான். பாவத்துக்கு விலகி ஓடினதுனால தேசத்துக்கே பிரதம மந்திரியாக கர்த்தர் உயர்த்தி நன்றி ஆசீர்வதிச்சிட்டார். நீங்கள் நல்லா இருக்கணும்னா தேவ பயம் உள்ளத்தில் இருக்கணும். நான் பேசுகிறத, நான் செய்கிறத கர்த்தர் கவனித்து கொண்டிருக்கிறார். இயேசு என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். மனிதர்கள் பார்க்காட்டாலும் இயேசு என்னை கவனிக்கிறார். இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது, இந்த தவறை செய்யக்கூடாது, இந்த லஞ்சம் வாங்கக்கூடாது, இந்த தவறான காரியத்தில் நான் செஞ்சிடக்கூடாது, என்னுடைய அதிகாரத்தை தப்பாக பயன்படுத்தக்கூடாது, ஏன்னா ஆண்டவர் என்னை கவனித்து கொண்டிருக்கிறார். அதான் உண்மையான தெய்வ பயம். எல்லா அநியாயத்தையும் பண்ணிவிட்டு ஆண்டவர் எல்லாம் நான் நல்லா இருக்கணும் வேண்டிக் கொண்டால் நல்லாகாது. தெய்வ பயத்தோட பாவத்துக்கு விலகி இருந்தால் நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் அப்படின்னு வசனம் சொல்கிற ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே என் மகளே நீ நல்லா இருப்ப, உன் குடும்பம் நல்லா இருக்கும், ஆனால் தெய்வ பயத்தோடு நடந்து கொள். நீ பேசுகிறதில் செய்கிறதில் ஆண்டவரும் பக்கத்துலேருந்து உன்னை கவனிக்கிறார் என்பதை மறந்து விடாத. அதுக்கு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் எப்பவும் உண்மை குறித்த பயத்தோடு நடந்து கொள்ளணும், பரிசுத்தமாக நடந்து கொள்ளணும், எனக்கு கிருபை தாங்கன்னு கேட்போமா? அப்போ நீங்கள் நல்லா இருப்பீங்க. தகப்பனே, இதை கேட்குற இந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும்ப்பா, அவங்களுடைய குடும்பம் அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். அதற்கு உங்களுக்கு பயந்து நடக்கிற சுபாவத்தை கொடுங்க. எதை செய்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு உமக்கு முன்பாக பரிசுத்தமாக நீதி நேர்மையாய் நடந்து கொள்ளுகிற நல்ல இருதயத்தை கொடுங்கப்பா. நீங்கள் அப்படி ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. என்னை நல்லா நீங்கள் வச்சு கொள்ளுவீங்க, என் குடும்பத்தை நல்லா வைப்பீங்க, நான் உமக்கு பயந்து நடக்கிறேன், எனக்கு ஒரு குறையும் இல்லை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.